வணக்கம் நேயர்களே, பல் மருத்துவம் அதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் பற்றிய சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்க வந்து பல் செட் போட்டுட்ருக்குத, அதாவது நம்ம முன் தாத்தா பாட்டி அவங்க அந்த பல் செட் போட்டுட்டு சாப்பிடும்போதெல்லாம் போட்டுக்கிடுவாங்க, டே டைம் ஃபுல்லாக போட்டுக்கிடுவாங்க, நைட் தூங்கும்போது அந்த பல் செட்டை கலத்தி ஒரு தமிழ் தண்ணியில் அப்படி போட்டு வச்சுருவாங்க, காலையில் முடிச்சோன்னா திருப்பி எடுத்து போட்டுக்கிடுவாங்க. இந்த பல் செட்டுங்கிறது வந்து அது முதல்ல போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், நாளடைவில் ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா அந்த பல் செட்டு வந்து அந்த தாடை எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிரும். அந்த ப்ரெஷர் ரிசார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதை அழுத்தி அழுத்தி அந்த இருக்கிற தாடை எலும்பு குறைய குறைய இந்த பல் செட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பெருசு பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக ஆக அந்த பல்சர் சரியாக பொருந்தாது, பேசும்போது ரொம்ப அசைவு கொடுக்கும், சில நேரம் நிற்காமல் அது கலந்து வழியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்க கொஞ்சம் வேகமாக பேசும்போது இல்லை நிறையா சிரிக்கும்போது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது இந்த பல்சட்டை நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம நேச்சுரல் பல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் டென்டல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்கிறது. டென்டல் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து டைட்டேனியம்ல செய்த ஒரு பொருள், அதை வந்து நம்ம தாடை எலும்பில் பொருத்திடுறோம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்ம பற்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லில் வேறு பாகம் ஒன்று இருக்கும், அப்புறம் நம்ம வெளியே தெரிகிற அந்த எனாமல் பாகம் இருக்கும். இந்த பல்லுடைய வேர் பாகத்துக்கு சமம் தான் இந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட்டுங்கிறது, நம்ம பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட் நம்ம தாடை எலும்பில் பொருத்திட்டு அந்த தாடை எலும்பில் இந்த பல் செட்டை நிரந்தரமாக டைட்டேனியம் ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படின்னா அது வந்து கலராது, அசையாது, நம்ம பேசும்போது சாப்பிடும்போது மெல்லும்போதெல்லாம் நம்ம இயற்கையான பற்கள் மாதிரி நல்ல வலுவாக இருக்கும். அவங்களுக்கும் அதை போட்டுட்ருக்கவங்களுக்கும் அது வந்து நம்ம நேச்சுரல் பல் மாதிரி இருக்கும், அது கலந்து விழுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பேசும்போதோ நல்லா சிரிக்கும்போதோ அசையிறக்கோ விழுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இந்த செயற்கை பல் வைக்கிறதுல, இந்த முழு செட் பல் செட் வச்சு பொருத்துறதுல இது ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட். இதுக்கு வந்து முன்னால் வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னால் ஒவ்வொரு தடையிலையும் 6 இம்ப்ளான்ட்னா 8 இம்ப்ளான்ட் வரையும் நாங்கள் பொருத்திட்டு இருந்தோம். இப்போ 4 இம்ப்ளான்ட் வச்சா போதும், மேல் தடையில் 4 இம்ப்ளான்ட் இல்லைன்னா கீழ் தடையில் 4 இம்ப்ளான்ட் வச்சு நம்ம ஒவ்வொரு தடையிலையும் 12 பற்கள் பொருத்த முடியும். அதாவது 4 இம்ப்ளான்ட் மேலே 12 பற்கள் பொருத்தி அது 6 இம்ப்ளான்ட்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குமோ அதே ஸ்ட்ரென்த்து 4 இம்ப்ளான்ட்டை நம்ம கொடுக்க முடியும். இப்போது